உள்ளாட்சி அரசு செய்தியால் வணக்கம் உள்ளாட்சி அரசு செய்திகள் வாசிப்பது சரவணன் விரைந்து செயல்படுமா ராயப்பன்பட்டி ஊராட்சி வேதனையில் மக்கள் தேனி மாவட்டம் உத்தமபாளையம் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட ராயப்பன்பட்டி கிராமத்தில் சுமார் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் வாழ்கின்றனர் இங்கு முறையான சாலை வசதிகள் சரிவர செய்து தரவில்லை இங்கு ராயப்பன்பட்டி பேருந்து நிலையம் இருந்து அச்சாங்குளம் வழியாக ஆலமரம் என்ற லூர்து நகர் பகுதிக்கு ரோடு போடுவதற்காக ஜல்லிக்கற்களை குவி குவித்து வைத்துள்ளனர் ஊரக உள்ளாட்சி தேர்தல் நடைபெறுவதற்கு முன்பு இந்த ஜல்லிக்கற்கள் சாலை அமைப்பதற்காக குவித்து வைத்தனர் உள்ளாட்சி தேர்தல் முடிந்தும் இன்னும் இந்த பணிகளை துவக்கக்கூட இல்லை இந்த வழியாக செல்லும் மக்கள் பகலில் செல்லும்போது தடுமாறிவிட வாய்ப்புகள் அப்படியானால் இரவு நேரங்களில் வாகனங்களில் செல்பவர்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகின்றனர் அது மட்டுமல்லாமல் வாகனங்களில் டயர்கள் அதிக அளவு சேதமடைந்து வருகிறது இந்த வழி செல்லும் மக்கள் எப்பொழுதுதான் சாலை அமைத்து தருவார்கள் என்ற மன வேதனையோடு பேசிக்கொண்டுதான் இன்னும் அந்த சாலை வழியாக செல்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் பட்டியில் உள்ள அனைத்து சாலைகளும் பழுதடைந்துதான் உள்ளது புதியதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஊராட்சி தலைவரும் அரசு ஊராட்சி செயலரும் இதற்கு தீர்வு காண்பார்களா என்று அப்பகுதி வாழ் பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர் கோரிக்கை நிறைவேற்றப்படுமா மாவட்ட ஆட்சியர் மரியம் பல்லவி கண்டுகொள்வாரா பொறுத்திருந்து பார்ப்போம் உள்ளாட்சி அரசு செய்திகளுக்காக தேனி மாவட்ட செய்தியாளர் குரு முருகன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உள்ளாட்சி அரசு செய்திகளை செய்யுங்கள் தொடர்ந்து